தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் பொன்னில் கண்டீர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பிறகு தடை வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருவாரூர் தொகுதி மக்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள எப்படி தயாராக இருந்தார்கள், எந்த கட்சிக்கு வாக்களிக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்று நாம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தினோம். சாட்டை வலையொலி நடத்திய அந்த கருத்து கணிப்பில் நமக்கு தெரிய வந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் எல்லா சாலைகளுமே மிக மோசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்கிற சாலை, திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் செல்கிற சாலை இதுவரைக்கும் நாம் பார்க்க முடியாத அளவுக்கு மிக கேவலமான, அடிக்கடி விபத்துகள் நடக்கக்கூடிய குண்டும் குழியுமான சாலையாக இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோக எல்லா பேருந்து நிலையங்களும் நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டு ஒரு கழிவறை வசதி இல்லாத பேருந்து நிலையங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருந்து நிலையம் இருக்கிறது. ஆனால் திருவாரூர் பேருந்து நிலையம், பேருந்து நிலையமே ஒரு மாடு அடைக்கிற ஒரு இடமாக, மாடு தங்கியிருக்கிற இடம் போல், ஒரு சாணம் கிடக்கிற ஒரு இடம் போல, மிக கேவலமாக, மிக மோசமான ஒரு என்ன சொல்வது, சிறுநீர் வாடை அடித்து கொண்டு மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு அவல நிலை அந்த திருவாரூர் பேருந்து நிலையத்தில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கழிவறை இருக்கிற பகுதி மிக கேவலமாக, திறந்த வழி ஒரு கழிவறையாக மிக மோசமான நிலையில் இருக்கிறது. எதற்காக இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டியிருக்கென்றால், 50 ஆண்டு காலம் இந்த நாட்டையே கட்டமைத்த, இந்த நாட்டையே சீர்படுத்திய எங்கள் தலைவர் அவர்கள் பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம் என்று பெருமையோடு திமுக பேசுகிறது. ஆனால் அவர் பிறந்த மாவட்டம் மிக மோசமான அடிப்படை தேவைகள், தண்ணீர், கழிவறை, சாலை வசதிகள் இல்லாத ஒரு மாவட்டமாக, ஒரு 60 ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ்நாட்டின் ஒரு பகுதி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு கஜா புயலால் மரங்கள் விழுந்திருக்கிறது, வீடுகள் இழந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி பேருந்து நிலையம், கழிவறை, குடிநீர் வசதியற்ற கிராமங்கள், குடிநீர் வசதியற்ற பேருந்து நிலையம் என்று மிக மோசமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எந்த அரசியல் கட்சி அவர்கள் விரும்புகிறார்கள்? ஏன்னால் தொடர்ச்சியாக 1991க்கு பிறகு தொடர்ச்சியாக 4 முறை திராவிட முன்னேற்றக் கழகம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலே வென்றிருக்கிறது. அதில் 2 முறை பெரும் மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் வென்றிருக்கிறார். கடந்த 2011 தேர்தலிலும் 2016 தேர்தலிலும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக திருவாரூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன்பாகவும் திமுக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 முறை கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டசபைக்கு செல்லவில்லையே தவிர சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். சட்டசபைக்கே செல்லாத ஐயா கலைஞர் அவர்கள் தொகுதி பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. சரி, அவர்தான் செல்ல முடியவில்லை, அவர் மூலமாக மற்ற யாரையாவது அனுப்பி அந்த தொகுதி நிலவரம் குறித்து அறிந்தாரா என்றால் சத்தியமாக இல்லை. அதை நாங்கள் சொல்லவில்லை, அந்த தொகுதி மக்களே சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாங்கள் இன்னும் திமுகவுக்குத்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், எங்கள் தலைவர் பிறந்த ஊர், இல்லை கருணாநிதி பிறந்த ஊர், கலைஞர் பிறந்த ஊர், எங்களுக்கு திமுகவை ரொம்ப பிடிக்கும், நாங்கள் பாரம்பரிய திமுக, நாங்கள் பரம்பரை திமுக என்று ஒரு சில தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். திமுகவுக்குத்தான் வாக்களிப்போம் என்று சொல்கிறவர்கள் எதற்காக வாக்களிப்போம் என்று சொல்கிற காரணத்தை நீங்கள் பார்க்கலாம். பலதரப்பட்ட மக்களை நாம் பார்த்தோம், கிட்டத்தட்ட 1000 பேரை நாம் சந்தித்தோம். அந்த 1000 பேரில் உங்கள் பார்வைக்கு ஒரு சிலருடைய கருத்துக்களை இங்கே பதிவு வைக்கிறோம்.
திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் டிடிவி தினகரனுடைய அமமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்கு செலுத்துவோம் என்று சொன்னவருடைய மனநிலையை அவர்கள் சொன்ன காரணத்தை உங்களுக்காக படைக்கிறோம். இடைத்தேர்தலே வந்து இங்கே தேர்தல் நடக்கிறதுக்கே அவசியமே கிடையாது சார். ஆளுங்கட்சி கொடுக்கல எதிர்கட்சி கொடுக்கல யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. ஒரு நல்ல கட்டம் செய்யவில்லை. திருமலை குன்றத்துக்கு ஓட்டுக்குன்னு காசு கொடுக்குறானே, காசு கொடுக்குறான் மக்களுக்கு முதல்ல செஞ்சுட்டா அப்புறமா ஓட்டு போட்டுமா? ஏ காசு வாங்குறது தானே மக்கள் மேலே தானே தப்பு இருக்கு. மக்களுக்கு யார் சார் நல்லது செய்கிறா? அதனால் வந்து யாருக்குமே ஓட்டு போடுறது விருப்பம் இல்லை சார். உண்மைதான் சார், நோட்டோக்கு தான் சார் போடுவோம். எதுக்குமே சரியில்லை சார். மக்களை முதல் திருத்தணும் சார். மக்கள் ஓட்டு போடாமல் நடக்கணும் சார். எலெக்ஷனே இருக்க கூடாது சார். நாங்கள் யாருக்குமே போட மாட்டோம். கட்சி ஏதோ வந்து பாரம்பரியமாக உள்ளது. கட்சி வேட்பாளருங்கிறது என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு அதையும் பார்த்து போடணும். ஆமாம் மக்களுக்கு யார் செய்கிறாங்களோ அதான் சார் ஓட்டு போடுற மாதிரி நல்லாக்கி வந்துடும் சார். ஆனால் படத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறா கொஞ்ச நாள் தான் சார் நிற்காது. நான் வைக்கலாம். நான் வந்து இதுக்கு தான் சார் போடலாம். நோட்டாக்கு போடலான்னு இருக்கேன் சார். 10 வருஷமாக இங்கே கலைஞர் எம்எல்ஏ இருந்திருக்காரு. இந்த தொகுதிக்கு ஒன்றுமே பண்ணலையே, அவர் வந்து பார்க்கவே இல்லையா? அப்போ அவர் எப்படி ஆதரிக்க முடியும் சார்? இந்த பிரச்சனை எந்த தொகுதியில் தான் இல்லாமல் இருக்கு, எல்லா இடத்துலையும் தானே இருக்கு. நீங்கள் களத்தில் வந்து செஞ்சவங்க தான் உண்மையான ஒரு திமுக செய்ய கிடையாது. எங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் இன்ன வரைக்கும் செய்யலையே. புயல் அடித்து தான் நாங்கள் அப்படியே கிடக்கிறோமே. யார் வந்து பார்த்துருக்கா, யார் வந்து போயிருக்கா? இன்னும் நிவாரணமே எங்கள் ஊர்லலாம் கொடுக்கல. தினகரன் தான் போடுவோம். ஆனால் அவங்க எதுவும் எங்களுக்கு செய்யலை. பிடிச்ச கட்சி அப்பிலேருந்து எம்ஜிஆருக்காக உள்ள கட்சி அது. ஆனால் நமக்கு அவங்க தான். இது வரும் திருவாரூர் மாவட்டத்துக்கு எதுவுமே செய்யலைங்க. டிஎம்கே தான் என்ன காரணம் அங்கே அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும். திமுக என்ன காரணம்? தலைவருடைய தொகுதி டிஎம்கே இல்லை அவர் ஏன் அது ஒன்று. ரெண்டாவது அவர் கலைஞர் இருந்ததுனால ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக தான் சார். அவர் தான் தெரிஞ்சவர் அம்பூர்காரு நம்ம கலைவாணர்கள் தான். திமுக தான் ஓட்டு நமக்கு. என்ன காரணம்னா அவர் ஊர் இது இன்னொன்று அவங்க ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து போடுறது தான் அவங்க ரொம்ப பிடிக்கும். பாசனத்துக்கு 6 வெட்டவே இல்லை இப்போ பார்த்தீங்களா. 6 வெட்டவரை விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு தண்ணி வசதி ஒன்றுமே செய்யலை. எதுவுமே இன்னும் வந்து ஒரு மக்களுக்கு எதுவும் செய்யலை. இப்படி தெரியல. நான் பிடிச்ச டைமில் ஓட்டு போட்டுக்குவேன். கடைசியாக ஃபைனலாக நான் தான் முடிவு பண்ணிக்கிறேன். நம்மளோட உரிமையாக தானே. அந்த நேரத்துக்கு எதுவும் அப்போ தான் கொடுக்குவேன். நான் இப்போ போகணுன்னா நோட்டாவுக்கு தான் போடுவேன். நாங்களாம் டிஎம்கே தாங்க ஆதரவு தெரிவிப்போம். நன்றி. எங்கள் ஊருக்கார் அவர், அதனால் நாங்களாம் அவருக்கு தான் ஆதரிப்போம். நான் கட்சிக்காரங்க, எனக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நல்ல டிஎம்கே வந்து நல்லா செய்வாங்க. நல்லா செய்வாங்க. ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. ஆனால் எது எது செஞ்சாலும் செய்யலாம். டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் போடுவேன். உதயசூரியனுக்கு போடுவேன். என்ன காரணம்? நாங்கள் அப்போலேருந்து உதயசூரியன். நாங்கள் எல்லாருமே இருந்திருக்காரு. அவரால் அது செய்ய முடியலன்னா அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அதை அவருக்காக போடுறது கட்சிங்கிறதுனால செஞ்சிட்டோம். திமுகவுக்கு அப்போலேருந்து இப்போ நம்ம உள்ளூர்கார் அவர் மண்ணின் மைந்தர். நான் டிஎம்கே. ரொம்ப நாளாக அதில் இருக்கும். அதனால் அதெல்லாம் போகும். ஆமாம் செஞ்சுருக்காங்களே. செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கண்ணா? எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறது? என்ன சொல்லணும்? எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ரீசனாக சொல்ல முடியாது சார். இங்கே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் போடும். டிடிவி தினகரங்க வந்து அவர் காசை வச்சு இதெல்லாம் சமாளிக்கலாம்னு பார்க்குறாரு. ஆனால் திருவாரூர் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்ன நினைக்கிறேன். திமுக ரொம்ப காலமாக இருக்காங்க அவங்க. அவங்க அண்ணன் அந்த காலத்துலேருந்து அவங்களுக்கு அப்புறம் இவங்க தான். இவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் யாருக்கு ஆதரவு கொடுக்குறதுனா இப்போ வந்து 10 வருஷமாக டிஎம்கே தான் ஆண்டுகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் வந்து இன்ன வரைக்கும் ஒரு ரோடும் நல்லா இல்லை. ஒரு பெயிண்ட் அடிக்கிறது கூட இது கிடையாது. இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தாலும் டிஎம்கே ஏண்டு போட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஊரெலாம். நம்ம ஊர் ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி தான் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றும் நல்ல வசதியான ஒன்றும் கிடையாது. யாருக்கு ஆதரவுனா இதுவரையும் 10 வருஷமாக இருந்திருக்காங்க. ஒன்றும் ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. கழிவறையும் ஒன்றும் சுத்தமாக இல்லை. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேம்பாடுமே இல்லை. 10 வருஷமாக இருந்தது எந்த ஒரு இனிமேல் ஒரு மாற்று சக்தியை தான் தேடி போகணும். நாங்கள் மாவட்டம் தான் தெரிவிக்கிறோம். காரணம்லாம் தெரியாது, மாவட்டது தான். மாற்று சக்தினா இப்போ டிடிவி தினகர் நிற்கிறாரு, சீமா நிற்கிறார். அதில் யாராவது இருக்கு? டிடிவி சீமானா சீமானதான் ஆதரிப்போம். கண்டிப்பாக சீமானதான் இருக்கும்.
இருமே ஆண்ட கட்சின்னு பார்த்தா திமுக இந்த திருவாரூர் தொகுதியிலேயே ஆண்டுகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் வந்திருக்கு. இப்போ திருவாரூரில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் முதலமைச்சர் அவர் கலைஞர் என்னப்பில் இருந்தாப்பில் தான் அவரே அப்படியே தான் இருந்தார். அவர் இங்கே இந்த தொகுதிக்கும் வந்தது கிடையாது. தொகுதியில் இங்கே இங்கே பிறந்ததுனால ஒரு ஒரு பெரிய ஒரு இதுன்னா சொல்லிட முடியாது. அதனால் ஒன்றும் இங்கே செய்யாமல் தான் ஒரு செயல்பாடு இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ பூண்டி கலைவன் அறிவிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம். இதுதான் இங்கே தலைத்துக்கு முடிஞ்சு சாதிய ஓட்டுகள் வச்சு ஜெயிக்கலான்னு நினைப்பாங்க. அப்படி தானே முடிஞ்சு பெரிய அளவில் ஒன்று இருக்குது. இங்கே இப்போ இங்கே திருவாரூர் தொகுதியை பொறுத்தலையும் பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் நாங்கள் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கஜா புயலில் வந்து இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு இளைஞர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். யாருக்குமே செஞ்சு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே. டிடிவி நிக்கிறாரு, திமுக நிக்கிறாங்க, அதிமுக வேட்பாளர் அறிவிக்கல. இந்த அடிப்புல யாருக்கு போடுவீங்க? டிடிவி போ. குக்கர் சின்னத்துக்கு போடுவோம். அது குக்கர் தான் பிடிக்கும், அதனால போடுவோம். நான் ஏடிஎம்பி கட்சிக்காரன் தான், எம்ஜிஆர் கட்சிக்காரன். ஏடிஎம்பி தான் போடணும்னு ஆசையாக இருக்கு. இப்போ வந்து டிவி தினகரன் கேட்குறாங்க, எனக்கு போடுறது யோசனையாக இருக்கு. திடீர்னு கேட்டிங்கன்னா ஓபி இதுக்கு தான் கொடுப்பேன் நான், தினகரனுக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தோணுச்சு. அதான் இப்போ விவசாயத்துக்கான தண்ணி வந்து, அதாவது மேட்டூரில் தண்ணி வருதில்ல, அந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கு வந்து பாயலை, நேராக கடலுக்கு போகுது. அப்படிங்கும் போது எப்படி நாங்கள் ஆதரிக்கிறது? மாற்றங்கள் செஞ்சாக்கா நமக்கு ஒரு நல்லது கிடைக்குங்கிறதுக்காக யார் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நாங்கள் ஆதரிப்போம். நான் இப்போ வந்து ஆதரிக்கிறேன்னா, நான் எங்கள் அப்பா அம்மாலாம் 20 வருஷமாக ஏடிஎம்கேல தான் இருக்காங்க. இது டிஎம்கே கோட்டம்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்குன்னு அப்படி ஒன்றும் தெரியல. நாங்கள் புதுசாக ஏதாச்சும் எதிர்பார்க்குறோம். புதுசாக இருக்குன்னா அண்ணன் சீமானுக்கு நாங்கள் இளைஞர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். மற்றபடி இந்த அவங்க 20 வருஷமாக இருந்து 50 வருஷமாக இருந்து ஒன்றும் திருவாரூருக்கு ஒன்றும் பண்ணல. பஸ் ஸ்டாண்டு அப்படியே சாக்கடை மாதிரி தான் கிடக்கு. நாகப்பட்டினம் டு திருவாரூர் ரோடு மோசமாக இருக்குது, வரவே முடியல. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இது ஆக்ஷன் டைமில் தான் இந்தமாரி டைமில் தான் வெளியே வராங்க. அதுவும் கஜா புயல் வந்தப்போ அது கூட வெளில வரல. இவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ இந்த டைம்லலாம் யாருமே வர்றது கிடையாது. மோசமான நிலைமையில் இருக்குது திருவாரூர் மாவட்டம். இப்போ திருவாரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 முறை கலைஞர் ஜெயித்தாங்க, 2 முறை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிச்சு. ரெண்டு பேரும் ஜெயிச்சு எது மக்களுக்கான எது நல்லது எதுவும் பண்ணவே கிடையாது. இப்போ திருவாரூர் பேருந்து நிலத்தை எடுத்துக்கிட்டிங்கனாவே எது உள்ளார நுழையவே முடியாது. ஒரு பக்கம் பாத்ரூம், பாத்ரூம்லேருந்து அந்த வர துர்நாற்றம் ஒரு பக்கமாக இருக்கும். ரெண்டாவது பேருந்து நிலையத்துல எதுவுமே சரி கிடையாது. திருவாரூர் மட்டும் இல்லாமல் திருவாரூர் சுற்றி இருக்க எல்லா பகுதியிலும் போனீங்கன்னாவே எதுவுமே நல்லா இருக்காது. இப்போ கஜா புயலில் பார்த்தீங்கனாவே அங்கங்கே பாதிப்பு, எந்த ஒரு அரசு கட்சிக்காரரும் வரந்து பார்க்கவே இல்லை, யாரையும் பார்க்கல. இப்போ இந்த தேர்தலில் வேறு அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிச்சதில் வந்து என்ன புண்ணியம் அப்படின்னா, அவங்களுக்கு காசு கொடுக்க போகிறாங்க. காசு கொடுத்து மக்கள் என்ன காசு வாங்குவாங்க, இருந்தாலும் ஓட்டு போட்டு திருப்பி அவங்களே கொண்டு தான் ஒரு மாற்றம் நமக்கு நடக்க போகிறது கிடையாது. சீமான் வந்து இப்போ நான் காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்குன்னு சொல்கிறேன். மக்களுக்கு ஒரு புதிய மாற்றம் தேவை, இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. அதை நம்ம வந்து இங்கே திருவாரூர் மண்ணில் தான் நம்ம தொடங்க போகிறோம். திருவாரூர் மக்களுக்காக இப்போ சீமானுக்கு ஆதரவு பண்ணலாம். பண்ணோம்னா அவர் வந்துட்டாருனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது இப்போ ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்கேயோ இருந்து சீமான் வந்து 5 பேரை கொண்டு வந்து, 50 பேரை கொண்டு வந்து, 5 லட்சம் பேரை கொண்டு வந்து, இப்போ ஆர்கே நகரில் பார்த்தா கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் திரும்பி பார்க்குற மாதிரி வந்துட்டாங்க. இதே இது அவர் சீமான் வந்து திருப்பியும் இப்போ சாகுலம் சொல்லிட்டு வேட்பாளர் நிப்பாட்டிருக்கிறாங்க. அவர் இப்போ வந்துட்டார்னா முதல் படியே இப்போ திருவாரூர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ பல முறையாக இந்த திருவாரூரில் வந்து ஒரு 20 வருஷமாக திமுக தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆளுங்கட்சிங்கிறாங்க, தலைவருங்கிறாங்க, மாநில முதல்வர் இருந்தாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் ஒன்றும் ஆதரவு குறு எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. இயல்பாக தான் நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு ஒன்றும் புதுசாக எந்த அரசியல்வாதியும் வந்து எங்களுக்கு எதுவும் செஞ்சதும் கிடையாது. கஜா புயல் கூட வந்தாங்க, நடந்துச்சு. அதை எது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு மாற்றம் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் கிட்ட வந்துச்சுன்னா எதிர்பார்க்குறோம். அதை ஒரு மாற்றம் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும்னா சீமானை தான் ஆதரிக்கலாம்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது எங்கள் ஊரில். ஒருத்தான் இருக்குங்க. சீமானே கொஞ்சம் ஆதரிக்க வேண்டியது தான். புதுசாக வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். முத முத வராருனாக்கா நான் வந்து ஒரு ஆதரிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்லது செய்ய செய்வார். அதுக்காகவே நம்ம ஆதரிக்கிறோம். அதனால் எங்கள் கஜா புயல்லாம் கூட பார்த்தீங்கன்னா யாருமே வரல. ஆண்ட கட்சியும் வரல, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியும் வரல. இப்போ மாற்று கட்சியாக ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஆதரவு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சீமான் வேட்பாளர் பாட்டிருக்காரு, டிடிவி தினகரன் வேட்பாளர் வச்சிருக்காரு. அதில் நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி சொல்ல போனால் டிடிவிலாம் சரி வராது. அவர் வந்து 20 ரூபா டோக்கன் கொடுத்தா வாங்குவார் அவர். அதனால் அவர் சரி வராது. நமக்கு வரோம்னா சீமான் வரலாம். நாம் தமிழர் என்ன காரணத்துக்காக சீமான் ஆதரி? அது வந்து நம்ம கொள்கை, நம்ம எல்லாருமே ஒன்று. முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து நம்ம இனத்தில் எல்லாம் ஒன்று தான். நம்ம தான் பெரும்பான்மை பெரியனும். சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. நம்ம தான் எல்லாமே நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. அதனால் எல்லோரும் சேர்த்து நாம் தமிழர்னு சொல்லிட்டு ஒன்று சேருங்க.
அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. அப்படிங்கிறனால சீமானுக்கு ஆதரவு கொடுக்கலாம், இரட்டை மெழுகுவர்த்திக்கு நான் ஓட்டு போடுவேன். இவர்கள் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற எண்ணத்தில் இருக்கிறார்களே ஒழிய, இவர் நல்ல வேட்பாளரா, இவர் வந்தால் இந்த மண்ணில் நல்லது நடக்குமா, சாலை வசதிகள் போட்டு தருவாரா, கழிவறை வசதிகளை கட்டி தருவாரா, குடிநீர் வசதிகளை பெற்று தருவாரா, இந்த மண்ணை நாசமாக்குற திட்டங்களை வராமல் தடுப்பாரா, குறைந்தபட்சம் நமது மண்ணிற்காக சட்டசபையை பேசுவாரா, இல்லை மேசையை தட்டி கொண்டு தான் இருப்பாரா, சும்மா சம்பளம் பெற்று கொண்டு தான் இருப்பாரா என்று சிந்திக்காது மக்கள் வெறும் சின்னங்களை மட்டுமே பார்க்கிற ஒரு மனநிலை இருக்கிறார்கள். போதாத குறைக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குகிற ஒரு கேவலமான சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இளைஞர்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் உருவாகி வருகிறார்கள். அவர்கள் இந்த கட்சிகளை தாண்டிய ஒரு மாற்று கட்சியை இல்லை மாற்று அரசியலை முன்வைக்கிற கட்சியை விரும்புகிறார்கள். அந்த அரசியல் அந்த மாற்று அரசியலை விரும்புகிற இளைஞர்கள் பெரும்பான்மையாக மாறுகிற பொழுது இந்த மண்ணில் உண்மையான ஒரு அரசியல் வென்றெடுக்கப்படும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நட